السلام عليكم ورحمة الله وبركاته. Welcome back to our channel. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்களா, அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இன்ஷா அல்லாஹ் நம்மளோட ஒவ்வொரு பயானும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வீடியோ நம்மளுடைய ஒவ்வொரு பயானும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பயன் தரக்கூடியதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஒவ்வொரு விஷயங்களையும் நம்மளோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மற்ற நல்லடியார்களும் இதை கேட்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் அழிங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களோட என்ன விஷயமா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன், ரிப்ளை பண்ணுறேன் இன்ஷா அல்லாஹ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாவா? நானும் அல்ஹம்துலில்லா. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்காக நானும் அதிகமாக துவா செய்கிறேன், எனக்காக நீங்களும் அதிகமாக துவா செய்யுங்க. உங்கள் துவாவில் என்னையும் சேர்க்க மறந்துடாதீங்க இன்ஷா அல்லாஹ். நம்மளோட ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். நம்மளோட வீடியோ ஃபுல்லாக பார்த்து பயன்பெறக்கூடிய மக்களாக அல்லாஹத்தாலா நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. ஆமீன். இந்த பயானின் மூலம் அல்லாஹத்தாலா அனைவருக்கும் ஹிதாயத்தை தந்தருள்வானாக. ஆமீன். ஆமீன் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். இந்த துஆவோட நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்ஷா அல்லாஹ். அதாவது இன்றைக்கி இந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்துடுது. அதாவது மன அழுத்தம். மன அழுத்தம்னா என்னங்க? மன அழுத்தம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய விஷயங்களில் நம்மளுடைய உடம்பில் என்னென்ன விஷயங்களை ஏற்படுத்துது. ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம மனசில் நினச்சிட்டே இருந்தோம்னா அது நமக்கு மன அழுத்தமாக மாறுது. அப்படிப்பட்ட மன அழுத்தம் ப்ரெஷர் வந்து நமக்கு எப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் நமக்கு தூக்கி கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தூக்கமின்மை, அது மட்டும் இல்லாமல் ஞாபக சக்தி குறைபாடு, ஹை ப்ளட் ப்ரெஷரு, இதெல்லாம் வரிசைக்காக வந்து தலைவலி அதிகமாகுது. தலைவலி அதிகமாகிறது இல்லாமல் லாஸ்ட்டாக எங்கே கொண்டு போய் விடுதுன்னா ஹார்ட் அட்டாக்கில் போய்விடுது. நவூது பில்லா, அல்லாஹ் தலா இதுலேருந்து நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. ஆமீன். அதாவது இந்த மன அழுத்தங்கிறது அதிகமாகிடுச்சுன்னா அல்லாஹ் தலா நம்மளுடைய உடம்பில் ஒவ்வொரு விஷயமாக ஏற்படுத்துகிறான். நவூது பில்லா, அல்லாஹ் தலா நம்ம அனைவரையும் பாதுகாக்கணும். நம்ம ஒரு விஷயத்தை நினச்சி அதிகமாக கவலை கொள்வது நமக்கு இவ்வளோ விஷயங்களை ஏற்படுத்துது, இவ்வளோ ஒரு வேதனைகளை ஏற்படுத்துது. அப்படிங்க போவேல இதை நம்ம எப்படி கொண்டு போகலாம், இதை நம்ம வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான். அதாவது ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கும் இப்போ வந்து பிபி அப்படிங்கிறது நார்மல் ஆயிடுச்சு அப்படிங்க போவேல எல்லாத்துக்கும் அசால்ட்டாக வருது பிபி. வயசு வித்தியாசமே இல்லை, சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பிபி வருது. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள், ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இதோட சின்ன சின்ன விஷயமாக ஆரம்பித்து ஃபஸ்ட்டு தூக்கம் இல்லாமல் ஆகிறது, அப்புறம் ஞாபக சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது, அப்புறம் அவங்களுக்கு பிபின்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டலில் போனால் எழுதி கொடுத்துருவாங்க, அப்புறம் தலைவலி ரொம்ப அதிகமாக வருது. இது எல்லாமே நம்ம ஹாப்பியாக இருந்தோம்னா இது எதுவுமே இன்ஷா அல்லாஹ் வராது. அதில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அமலில் ஈடுபடுங்க. அல்லாஹுவை நினைங்க, எந்த விஷயத்தையும் நினைக்காதீங்க. எதையுமே கவலை, அல்லாஹாலா வந்து லைஃப்புன்னும் போது எதுவுமே வந்து கஷ்டமும் இருக்கும், துன்பமும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும், மகிழ்ச்சியும் இருக்கும். அல்லாஹாலா வந்து நம்மளுடைய வாழ்க்கைங்கிறது அது வாழ்க்கையுடைய இயற்கை நியதி. அப்படிங்க போவேல நம்ம எதை பற்றியும் நினைக்கக்கூடாது இன்ஷா அல்லாஹ். அதாவது இப்போது இந்த விஷயம் எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து மூளை தான் ஃபஸ்ட்டு போட்டு நம்மளை ப்ரெஷர் பண்ணுறதே. அதாவது அது ஒரு லிஸ்ட்டே போட்டுரும் பார்த்தீங்கன்னா, என்னென்ன லிஸ்ட்டுனா, நீ போய் அவனை போய் பாரு, இவனை போய் பாரு, இவங்கள்ட்ட சொல்லு, அவங்கள்ட்ட சொல்லு அப்படின்ட்டு ஒரு மூளை ஒரு லிஸ்ட்டே போட்டுருவோம். அப்படி போடுறதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. என்ன ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதாவது நமக்கு பிடிச்ச செயல் இருக்கும் இல்லையா, எனக்கு வந்து இதான் ஹேபிட், எனக்கு இந்த ஹேபிட் ரொம்ப பிடிக்கும், எனக்கு இந்த விஷயம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், அதாவது சமையல் செய்கிறது, இல்லை இப்போ செடிங்களை வளர்க்குறது, இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஈடுபட்டுறணும். அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணோம்னா நம்மளோட அந்த மன அழுத்தம், அந்த பிரச்சனை, கவலைகள், துன்பங்கள் எல்லாமே லேசாகிரும். நம்மளுடைய அமல்கள் மூலமாகவும் அல்லாஹாலா வந்து அதிகமாக வந்து அந்த பிளட் ப்ரெஷர், அதாவது மன அழுத்தத்தை வந்து நம்ம குறைக்கலாம். அது இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்களாலேயும் குறைக்கலாம். அதாவது அன்றாட வாழ்க்கையில் செய்யக்கூடிய வேலைகளில் ஃபஸ்ட்டு ஈடுபட்டுறணும். இது ஒரு ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது,
அண்ணே அப்பன்னு பார்த்து நீங்கள் வந்து கொஞ்சம் வெந்நீராக இருக்கும்ல, ரொம்ப சுடுதண்ணி இல்லாமல் ரொம்ப சில் தண்ணி இல்லாமல் வெந்நீரில் நீங்கள் குளியல் போட்டிங்கன்னா அந்த குளியல் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா ஒரு ரிலாக்ஸ் கொடுக்கும். உங்களுக்கு வந்து மனசு வந்து ரொம்ப லேஸாக இருக்கும், ஒரு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு குளியலாக அது இருக்கும். நம்ம அந்த விஷயத்து பக்கத்து கொஞ்சம் கவனம் இல்லாத மாதிரி நமக்கு அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு ரிலாக்ஸ்மெண்ட்டாக இருக்கும் இன்ஷா அல்லா. மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டி நிமிந்து படுங்க, படுத்து ஓய்விடுங்க. அந்த ஒரு விஷயத்தை பற்றி நினைக்காம, இப்போ ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து ரொம்ப டார்ச்சராக இருக்குது, ரொம்ப ஒரு விஷயமாக இருக்குது, கவலையாக இருக்குது அப்படின்னா நீட்டி நிமிந்து படுங்க. ஒரு குட்டி குழந்தையை போல் தூங்கி விடுங்க அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு, அப்படி ஒரு விஷயந்தான். நாலாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது சுற்றுலாவுக்கு போங்க. சுற்றுலான்னு போது இப்போ எப்போ பார்த்தாலும் ஃபோனு வாட்ஸ்அப்பு, இப்போ ஏதாவது ஒரு டென்ஷனாக டக்குன்னு ஃபோன் எடுங்க, வாட்ஸ்அப் எடுங்க, டக்குன்னு ஒரு இது ஏதாவது ஒரு ரீல்ஸு, அந்த மாதிரி போகாமல் நவுது பில்லா அப்படிலாம் அல்லா அது வந்து அதுலேருந்து நம்மளை பாதுகாக்கணும். கொஞ்சம் வெளி உலகத்துக்கு போங்க, ஒரு சுற்றுலா மாதிரி பக்கத்தில் இங்கே ஏதாவது போங்க, போயிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க இல்லை யாரையாவது பார்த்து சந்திங்க, இல்லை அவங்களும் வேணாம் ஒரு உடற்பயிற்சி மாதிரி ஒரு எக்ஸசைஸ் மாதிரி பண்ணுங்கள். இதெல்லாம் ஒரு விஷயந்தான், இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து தவந்துக்கலாம். இப்போது அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஏதாவது ஒரு எம்மியாக ஏதாவது ஒரு விஷயத்தை சாப்பிடுங்க. அதாவது டார்க் சாக்லேட் வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க, அந்த பிபிக்காரவங்களுக்கெலாம் டார்க் சாக்லேட் வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப சாப்பிட்டுக்கக்கூடாது, ஓரளவு எடுத்துக்கலாம். அதாவது சுவையானதை வந்து அந்த நேரத்தில் உங்களுக்கு நாவுக்கு கொடுங்க. அதாவது அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் சுவைச்சிங்கன்னா இன்ஷால்லா அதிலருந்து ஒரு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் இன்ஷால்லா. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலகலன்னு சிரிக்கிறது. அந்த நேரத்தில் எங்கடா நமக்கு சிரிப்பு வரும்னு மட்டும் நினைக்காதீங்க. அந்த நேரத்தில் யாராக இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நம்மளை டைவெர்ட் பண்ணுற மாதிரி நம்மளே வந்து நம்ம மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கலகலன்னு சிரிப்பு, அந்த சிரிப்பு இருக்குது பார்த்திங்களா, உடலில் வந்து மகிழ்ச்சி சிறப்பியை வந்து அதிகப்படுத்துதுன்னு ஒரு ஆய்வில் சொல்கிறாங்க. அப்போது நம்ம கலகலன்னு சிரிக்கிறது வந்து நம்ம உடம்புக்கு எப்போவுமே நல்லது தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இந்த விஷயங்கள்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன் அன்பான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹாலாவே குர்ஆன்லேயும் சொல்கிறான் பெண்களை கவலைப்படாதீர்கள். பெண்கள் வந்து கவலைப்படுவது வந்து அழகு வந்து கம்மியாக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அப்போது நம்ம வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நம்ம ஈடுபட்டு நம்ம வந்து மன அழுத்தத்துலேருந்து விடுபடணும். எவ்வளவோ பேர் இந்த காலத்தில் வந்து பிபி பிபின்னு சொல்லிட்டு மாத்திரை ரெகுலராக போட்டுட்ருக்காங்க. அந்த மாதிரிலாம் வந்துடக்கூடாது. நம்ம எதுக்கு அதை ஆரம்பத்துலேயே நம்ம வந்து இது இந்த மாதிரி விஷயங்களில் தடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு விழிப்புணர்வு வீடியோ. யாரும் வந்து தப்பாக நினச்சி என்ன விஷயம் நம்ம எதுக்காக சொல்றோம் அப்படிங்கறத நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா அல்லாஹ் தஆலா வந்து நம்மளுடைய கவலையை குறைச்சி நம்மளுடைய மன அழுத்தத்தை குறைச்சி அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவதும் வந்து ஒரு ஒரு விஷயம்தான். அந்த நேரத்தில் நீங்க தொழுகிறீங்க இல்லை துவா செய்றீங்க இல்லை ஒரு திக்கரில் ஈடுபடுறீங்கனாலும் அதுவும் ஒரு ரிலீஃப் தான். பட் இருந்தாலும் நீங்க இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க பண்ணும்போது உங்களுக்கு உண்மையுமே ரொம்ப ஒரு ரிலீஃப்மெண்ட்டாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா. இப்போ வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து அப்பும் இருக்கும் டவுனும் இருக்கும், மேலேயும் ரொம்ப சிரிப்பும் இருக்கும் அதே நேரத்தில் அழுகையும் இருக்கும். அல்லாஹ்தலா வாழ்க்கை அப்படிதான் வச்சிருக்கான். அதாவது அல்லாஹ்தலாவே குர்ஆன்ல கூறுறான் என்னன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அதாவது இன்னமால் உஸ்ரி யுஸ்ரா, இன்னமால் உஸ்ரி யுஸ்ரா, நிச்சயமாக துன்பத்துடன் இன்பம் இருக்கிறது அப்படின்னு அல்லாஹாலா சொல்கிறான் இல்லையா. அப்போது கண்டிப்பாக துன்பமும் இருக்கும் இன்பமும் இருக்கும், வாழ்க்கைனா அப்படித்தான் அப்படின்றத நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருந்தோம்னா இன்ஷா அல்லா அல்லாஹாலா நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நல்ல வழியில் நேர் வழியில் இன்ஷா அல்லா நம்ம செலுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க அல்லாஹாலா. அதற்கு அல்லாஹாலா கிருபை செய்வானாக ஆமீன். இந்த மன அழுத்தத்தில் இருந்தும் அல்லாஹாலா நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. ஒவ்வொரு முஸ்லீமாக முஹ்மீனான ஆண்கள் பெண்கள் அனைவரையும் அல்லாஹாலா பாதுகாப்பானாக. அப்படியே ஏதாவது ஒரு கவலை இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களில் அல்லாஹாலா அதை ரிலீஃப் ஆகக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தந்துடுவானாக. இந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து காதில் வாங்கிட்டு அப்படியே விட்டுறாமல் இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய ஒவ்வொரு விஷயமும் ரிலீஃப்மெண்ட்டுக்கான விஷயமாக இருக்கும் இருக்கணும். அதே தான் நானும் சொல்கிறேன். இந்த விஷயத்தை வந்து நம்ம அப்படியே கேட்டுட்டு விடக்கூடாது. நம்மளோட ஒவ்வொரு விஷயமும் வந்து தெரிஞ்சுக்கணுன்றதுனால தான் நம்ம இப்படி போடுறோம். கண்டிப்பாக மன அழுத்தத்திலிருந்து யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை விடுபட அல்லாஹாலா கிருபை செய்வானாக அமீன். அனைவருக்கும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் அல்லாஹாலா நசீபாக்குவானாக அமீன். கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹாலா நம்ம அனைவருக்கும் தந்தல்வானாக அமீன்.
வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். மீண்டும் ஒரு தலைப்போடு, சிறந்த தலைப்போடு, சிறந்த பயானோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.